அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில குரு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சுக்கரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும், மீன ராசியில ராகு, சூரியன், புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த பங்குனி 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனமனைக்கு ரிவர்ஸ்ல பெயர்ச்சியாக போறார். அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி 18ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள், என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது, என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு, டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு, எல்லா சிலபஸ்க்கும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்தராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துல ராகுவோடையும் பாக்கியாதிபதியான சூரிய பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். 9, 10ஆம் இடத்ததிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம். அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறதும் புதாதித்ய யோகம். அதுவும் சூரியன் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தையே பார்க்கறது விசேஷம். அந்த 10ஆம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கூடுதல் வளர்ச்சி கிடைக்கும். அரசு துறையில இருக்கவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி சுக்கர பகவானும் சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்று அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால 9, 10, 11ஆம் இடத்ததிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலங்கள், சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வகையில ஏதாவது ஒரு பணிகளை இதுவரைக்கும் நீங்க செய்ய முடியாம நிலுவையில இருக்கு, தடங்களா இருக்குன்னா அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வழியில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். நீண்ட காலமாக அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எக்ஸாமில் பாஸ் ஆகும் போஸ்டிங் போடலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். உங்கள் ராசி அதிபதியான அந்த குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் வலிமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் ராசி வலிமையாக இருக்கும் காரணத்தினால நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும். பஞ்சமஸ்தானத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசிய தன்னுடைய பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையா பாக்குறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறது கூடுதல் விசேஷம். இதனால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்துல கெடுதல்களை செய்யக்கூடிய மறைவு ஸ்தானமான 6, 8, 12ஆம் இடங்கள்ல எந்த கிரகமும் இல்லைங்கிறது கூடுதல் விசேஷம். இதனால உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவுல இருக்காது. சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல இருக்கிறது இன்னுமே வளர்ச்சி. முயற்சி ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இங்க வலிமையா உட்கார்ந்திருக்கார். ஆனா
செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால சகோதர வகையில், ஏன்னா சகோதர காரகனான செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும், விட்டு கொடுத்து செல்லணும், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்தது, கணவன் மனைவிக்குள்ள கூட தொந்தரவுகள், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், அந்யோன்யம் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கும். பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும். சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சுக்கர பகவான் இந்த மாதத்தில் உச்சமடையும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள், மனை இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கட்டுமான பணிகள் நிலுவையில் இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த நின்ற பணிகளை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூமி பூஜை போடுவீங்க. ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக ஒரு நல்ல லொக்கேஷன் அமையலை, நல்ல ஒரு இடம் அமையலைங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடம், நல்ல ஒரு வீடு இதெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் சாதகமாகும். நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் கனவுகள் நனவாகும், உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ராகுவும் அங்கே கூடையே சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால, பிரம்மாண்ட காரகன் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால வீட்டையுமே பெருசாக வாங்கணும். இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பூமி மணி வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, நல்ல பெருசாக வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். கொஞ்சம் பிரம்மாண்டமான சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ ஒரு லோன் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுலேயுமே இழுபறி நிலை இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ண லோன் நிச்சயமாக கிடைக்கும். சுகஸ்தானத்தில் புதன் நீச்சமாக இருக்கும் காரணத்தினால தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது, எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். உங்க ராசி அதிபதியும் அவர்தான். ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறது அவ்வளோ விசேஷம். இன்னொன்று, குரு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்க ராசியையும் பார்க்கும் காரணத்தினாலையும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும். ஒரு சிலர் அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குழந்தைகள் பெற்றோருடைய பெயரை நிலைநாட்டும் அளவுக்கு பல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் செய்வாங்க. சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குழந்தைகளால் உயரும். குரு புதன் இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்காங்க. ஐந்தாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காதல் இருக்கவங்களுக்கும் காதல் திருமணம் கை கூடி வரும். சுக்கரனும் உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினால காதல் காரகன் வலிமை பெற்றிருக்கும் காரணத்தினால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதல் திருமணத்துக்கான சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நீண்ட காலமாக காதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைத்து உங்கள் காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் காதல் திருமணம் கை கூடி வரும். பெற்றோர்கள்கிட்டையும் உங்கள் காதலை எடுத்து சொல்லி காதல் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பையெல்லாம் இந்த காலகட்டம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும். திருமணம் சார்ந்த சுபகாரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் அமையும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆகிட்டு இருக்கு, திரும்ப வராமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்குண்டான வாய்ப்புகள் சாதகமாகும். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகம் இந்த காலகட்டத்தில் வலிமையாக இருக்கு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ரிசர்ச் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உண்டாகும். ஏன்னா குரு புதன் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வியில் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கும் கல்வியில ஆர்வத்தை அதிகப்படுத்தும். ரிசர்ச் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறதுக்கு உண்டான ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். லாபஸ்தானாதிபதி இந்த மாதத்துல உச்சமடைஞ்சிருக்கார். அந்த லாபஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது. அதனால லாபங்கள் இந்த மாதத்துல அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். சமுதாயத்திலையும் உங்க
பெயர் புகழ் அங்கீகாரம் அதிகரிக்கும். சமூக நலன்ல இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பணிக்கான ஒரு வெகுமதி கிடைக்கல, ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் ரெக்ககனைஸ் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை புனித யாத்திரை செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களையும் உண்டாக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிற அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க யாருங்கிறத இந்த காலகட்டத்தில் இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும். எதிரிகளுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி எதிரிகளை வெல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். கலைக்கு காரகனான அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால கலைத்துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அழகு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கட்டிட பணி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் லாபம் அதிகரிக்கும். சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, உபதேசம் பண்றது, சட்டம் நீதித்துறை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும். புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் செய்யறவங்க, உதாரணத்துக்கு கன்சல்டன்சி, ஏஜென்சி, தரகு, கமிஷன், வியாபாரம் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். சனி பகவானும் வலிமை பெற்றிருக்கும் காரணத்தினால சனி காரகத்தும் வரக்கூடிய பெட்ரோல், ஆயில், கேஸ், இரும்பு சம்பந்தமான துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, உங்க ராசி அதிபதியான குரு பகவான் வழிபாடு செய்யறது விசேஷம். ஒவ்வொரு வியாழக்கிழமை தினங்கள்லையும் குரு பகவானை சென்று வழிபாடு செய்யும் போது உங்க மனசுல நினைத்த காரியங்கள் ஈடேறும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.